இந்திய தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் இரண்டு கிரிக்கெட் வீரர்களை நீக்கும் கடினமான முடிவு ஒன்றை எடுத்தே ஆக வேண்டும் என தினேஷ் கார்த்திக் தெரிவித்துள்ளார். டெஸ்ட் போட்டி மற்றும் ஒருநாள் தொடரில் மோத வேண்டி தென்னாப்பிரிக்காவில் இந்திய கிரிக்கெட் அணி தற்போது சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தற்போது இரு அணிகளும் மோதி வருகிறது. காயம் காரணமாக இந்திய கேப்டன் விராட் கோலி இந்த போட்டியில் தலைமை தாங்கவில்லை. அவருக்கு பதிலாக KL ராகுல் இந்திய அணியை வழிநடத்தினார். இந்நிலையில் இந்திய அணியின் சீனியர் வீரர்களான ரஹானே மற்றும் புஜாரா ஆகியோர் கடந்த பல தொடர்களில் எந்தவித தாக்கத்தையும் பேட்டிங்கில் ஏற்படுத்தவில்லை என விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. உலகின் சிறந்த டெஸ்ட் அணியில் மூன்றாவது வீரராக பேட்டிங் செய்யும் புஜாரா தொடர்ந்து தடுமாறி வருகிறார். 3 ஆண்டுகளாக இந்த தடுமாற்றம் இருந்தே வருகிறது. ரஹானேவும் அதே போலதான். ஆனால் இப்போது அவை முடிவுக்கு வரும் நிலையில் உள்ளது. புஜாரா மற்றும் ரஹானே ஆகியோரை அணியில் இருந்து நீக்கும் கடினமான முடிவை டிராவிட் எடுத்தாக வேண்டும். அப்படிப்பட்ட கட்டாயத்தில் நீங்கள் உள்ளீர்கள். அவர்களுக்கு நீண்ட காலமாக அதிக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது என தினேஷ் கார்த்திக் தெரிவித்துள்ளார். புஜாரா ரஹானே இடத்தில் விளையாட வேண்டி ஸ்ரேயாஸ் ஐயர், ஹனுமா விஹாரி உள்ளிட்ட வீரர்கள் வெளியே இருப்பது குறிப்பிடத்தக்கது.